இன்னைக்கு கர்க்கா கசடற நிகழ்ச்சியில மொத்தமா 5 சுற்று இருக்குங்க. இந்த 5 சுற்றுகளையும் விளையாட போறதுக்கு 3 பள்ளிகள்ல இருந்து வெவ்வேறு மாணவர்களா அதாவது 2 2 மாணவர்களா 6 மாணவர்கள் இன்னைக்கு நம்மளுடைய அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள வரவேற்றலாம். அவங்களுடைய பேர் என்ன என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நல்லா இருக்கீங்களா? சரி, உங்களை பற்றிய பேர், எந்த பள்ளியில இருந்து வர்றீங்க, எங்க இருந்து வர்றீங்க அப்படிங்கற விவரம் சொல்லுங்க. உங்களுடைய பேர் சொல்லுங்க. நான் பூ விஸ்வாசினி, டிஎம்எஸ் பள்ளியில இருந்து வரேன். நான் படிக்கும் வகுப்பு 11ஆம் வகுப்பு. சரி, உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் தி சிவானி, 11ஆம் வகுப்பு படிக்கிறேன், டிஎம்எஸ் பள்ளியில இருந்து வருகிறேன், அலமாதி. சரி, உங்களுடைய பேர் சொல்லுங்க. கீர்த்தனா, அரசு உயர்நிலை பள்ளியில இருந்து வரேன், 9ஆம் வகுப்பு படிக்கிறேன், கோலடி. கோலடியில இருக்கு. சரி, உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் டி ஜனனி, அரசு உயர்நிலை பள்ளியில இருந்து வரேன், கோலடி, 9th ஸ்டாண்டர்ட். 9ஆவது படிக்கிறீங்க. சரி, உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் பிரியதர்ஷினி, நான் எஸ்கேட்ஜே ஸ்கூல்ல 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சரி, உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் கே அனிதா, நான் வந்து எஸ்கேட்ஜே ஸ்கூல்ல இருந்து படிக்கிறேன், 9th ஸ்டாண்டர்ட். 9ஆவது படிக்கிறீங்க. சரி, சிறப்பு. இப்போ எல்லாருமே ரொம்ப சிறப்பாக வந்து விளையாட தயாராகிட்டீங்க. நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியில மொத்தம் 5 சுற்று இருக்கு, சரியா? இந்த 5 சுற்றுல நம்ம முதலாவதா விளையாட போறது. இந்த சுற்றுல எப்படி விளையாடணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 வார்த்தைகள், தமிழ் வார்த்தைகள் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். அந்த வார்த்தைகளை நீங்கள் எழுத்து பிழை இல்லாமல், ஒரு சின்ன எழுத்து கூட பிழை இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு நொடிகள் கொடுப்போம். அந்த நொடிகளுக்குள்ளே நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும். அப்படி எழுதுனீங்க அப்படின்னா ஒரு வார்த்தைக்கு ஒரு புள்ளி வீதம், மொத்தம் 10 புள்ளிகள் வந்து கொடுக்கப்படும். சரியா, தயாராக இருக்கீங்களா? யார் முதல்ல வந்து எழுதி பழகு இந்த சுற்றுல விளையாட தயாராக இருக்கீங்க? விஸ்வாசினி. விஸ்வாசினி அவருடைய குழுலேருந்து விளையாட தயாராக இருக்காங்க. வாங்க பார்த்துலாம் அவங்க எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். முதல் வார்த்தை அகம்பு. முதல் வார்த்தை அகம்பு. இரண்டாவது வார்த்தை இயற்றமிழ். இரண்டாவது வார்த்தை இயற்றமிழ். மூன்றாவது வார்த்தை நல்லறிவு. மூன்றாவது வார்த்தை நல்லறிவு. நான்காவது ஆவிரை. நான்காவது ஆவிரை. ஐந்தாவது ஐந்தாவது வெற்றி. வெற்றி ஐந்தாவது வெற்றி. ஆறாவது இயரல். வெற்றி ஆறாவது இயரல். ஏழாவது ஏனாதி. இயரல் ஏழாவது ஏனாதி. எட்டாவது தாழ்வாரம். ஏனாதி எட்டாவது தாழ்வாரம். நேரம் குறைவாக இருக்கு. ஒன்பதாவது குபலை. ஒன்பதாவது குபலை. பத்தாவது நீலகேசி. பத்தாவது நீலகேசி. 5 4 3 2 1. உங்களுக்கான நேரம் முடிஞ்சது. உங்களுடைய இடத்துக்கு போங்க. முதல்ல வந்து விஸ்வாசினி எழுதிட்டு போயிருக்காங்க. அப்ப அந்த சிவானி என்ன செய்ய போறாங்கன்னா படிச்சு காட்ட போறாங்க. சொல்லுங்க சிவானி, முதல் வார்த்தையை படிங்க. அகம்பு. சரியா எழுதிருக்காங்களா? புள்ளி குட்டலாமா? குடுக்கலாம். இரண்டாவது வார்த்தை படிங்க. இயர் தமிழ். மூன்றாவது வார்த்தை நல்லறிவு. சரியா எழுதிருக்காங்களா? குடுத்துலாமா? போ குடுத்துலாம். குடுத்துலாம். நான்காவது வார்த்தை படிங்க. ஆவிரை. இது என்னது? இது என்ன வார்த்தை? புதுசா இருக்கு. இந்த வந்து வித்தியாசமா இருக்கு. இது வரைக்கும் பார்க்காத ஒரு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, சிறப்பாக சரியா எழுதிருக்கீங்க. அடுத்த வார்த்தை என்ன படிங்க? வெற்றி. வெற்றி. இதுவும் சரியா எழுதிருக்காங்களா சிவானி? கரெக்டா எழுதிருக்க. புள்ளிகள் குடுத்துலாம். ஆறாவது வார்த்தை படிங்க. இயரல். இயரல். இந்த வார்த்தை சரியா இருக்கா இல்ல தவறா இருக்கா? ஆனால் உண்மையிலே வந்து இது தவறாக தான் இருக்குது. எதிரால அப்படின்னா இந்த பெரிய லான்னு சொல்லி சொல்லுவாங்க. இது இந்த ரா வந்து வந்தால் தான் வந்து இயரல் அப்படின்றது வந்து சரியாக இருக்கும். சரியா? இயரல் அப்படின்றது இது. அதனால் ஒரு எழுத்து வந்து பிழையானதுனால இது ஒரு புள்ளிகள் இல்லாமல் இருக்குது. சரி, ஏழாவது வார்த்தை படி. ஏனாதி. ஏனாதி. இதுவும் சரியாக இருக்கா? சரி, புள்ளிகள் கொடுத்துடலாம். சரி, எட்டாவது வார்த்தை? தாழ்வாரம். தாழ்வாரம். இதுவும் சரியாக இருக்குது அப்படின்றதுனால இன்னொரு புள்ளிகள் கொடுத்துடலாம். ஒன்பதாவது வார்த்தை குவலை. சரியா இருக்கா? சரியா. குடுத்துலாமா புள்ளி? குடுக்கலாம். சரி, பத்தாவது என்னன்னு படிங்க. நீலகேசி. நீலகேசி. இதுவும் சரியா எழுதிக்கிறதுனால இன்னொரு புள்ளி குடுத்துலாம். மொத்தமா சேர்த்து சிவானி விஸ்வாசினி ரெண்டு பேருமே சேர்ந்து எத்தனை புள்ளிகள் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா 10க்கு 9 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. 10க்கு எத்தனை புள்ளிகள் எடுத்திருக்கீங்க? 9. பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அதே மாதிரி அடுத்து யார் எழுத போறீங்க உங்களுடைய குழுல இருந்து? கீர்த்தனா வரீங்களா? வாங்க கீர்த்தனா. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். உங்களுக்கான முதல் வார்த்தை இலக்கியம். முதல் வார்த்தை இலக்கியம். இரண்டாவது வார்த்தை அகத்தான். இரண்டாவது வார்த்தை அகத்தான். மூன்றாவது வார்த்தை உள்ளீடு.
அகத்தான், மூன்றாவது வார்த்தை உள்ளீடு, நான்காவது பகடி, நான்காவது வார்த்தை பகடி, ஐந்தாவது வார்த்தை கபடம், நான்காவது வார்த்தை பகடி, ஐந்தாவது வார்த்தை கபடம், கபடம், ஆறாவது வார்த்தை உடல் வித்தை, ஆறாவது வார்த்தை உடல் வித்தை, உடல் வித்தை, ஏழாவது வார்த்தை ஏர்கோல், ஏழாவது வார்த்தை ஏர்கோல், எட்டாவது வார்த்தை மிதவை, ஏர்கோல், எட்டாவது வார்த்தை மிதவை. நேரம் குறைவா இருக்கு. ஒன்பதாவது வார்த்தை அனிச்சம், எட்டாவது வார்த்தை மிதவை, ஒன்பதாவது வார்த்தை அனிச்சம், பத்தாவது குடசம், ஒன்பதாவது வார்த்தை அனிச்சம், பத்தாவது வார்த்தை குடசம். ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று குடசம். சிறப்பாக எழுதியிருக்கீங்க. எத்தனை புள்ளிகள் எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். உங்களுடைய இடத்துக்கு ஜனனை, இப்போ உங்களுடைய குழுவில் இருந்து கீர்த்தனா ரொம்ப சிறப்பாக எழுதிட்டு போயிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இதை வாட்ச் சொல்ல போகிறீங்க, சரியா? எத்தனை புள்ளிகள் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றது இது மூலமாக தெரியும். சரி, படிங்க. முதல் வார்த்தை என்ன? இலக்கியம். இலக்கியம் கொடுக்கலாமா? இரண்டாவது வார்த்தை படிங்க. அகத்தான். அகர்த்தான் சொல்லி அவங்க எழுதியிருக்காங்க. ஆனால் வந்து இங்கே இரு வந்து வராது, அகத்தான் மட்டும்தான் வந்து வரும். அகர்த்தான் அப்படின்றதுக்கும் அகத்தான் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது, சரியா? அதனால் ஒரு புள்ளி கிடைக்காம இருக்கு. சரி, அடுத்த வார்த்தை படிங்க. உள்ளீடு. ஒரு புள்ளிகள் என்ன செஞ்சலாம் கொடுத்தலாம். நான்காவது வார்த்தை பகடி. பகடி இதுவும் சரியா இருக்கா? சரி இருக்கு. ஐந்தாவது வார்த்தை கபடம். சரியா எழுதிருக்கீங்களா? எழுதிருக்கீங்களா? புள்ளிகள் கொடுத்து. ஆறாவது வார்த்தை உடல் வித்தை. உடல் வித்தை இதுவும் சரியா எழுதிருக்காங்க. அதனால அதுக்கும் செத்து புள்ளிகள் கொடுத்து. அடுத்த வார்த்தை ஏழாவது வார்த்தை ஏர்கோல். இந்த ரூ வராது, இந்த ரூ சொல்லுவாங்க, சரியா? அதனால இதுவும் தவறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. அடுத்த வார்த்தை படிங்க. மிதவை. மிதவை சரியா எழுதிருக்கீங்களா? சரியா. சரி, ஒன்பதாவது வார்த்தை படி அனிச்சம். அனிச்சம் இதுவும் சரியா எழுதிருக்கீங்க, எந்த ஒரு பிழைக்கும் இல்லாம. இறுதியான வார்த்தை படிங்க. என்ன வார்த்தை? குடசம். என்ன வார்த்தை? குடசம். போடா, இவ்வளவு வேலைக்கு வாசிக்க சொல்லி முடிச்சுட்டா அப்படின்னு சொல்லி குடசம் சொல்லி வாசி முடிச்சிருக்கீங்க. மொத்தம் எத்தனை புள்ளிகள் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா பத்துக்கு. சரியா சொல்லுங்க, எத்தனை புள்ளிகள்? எட்டு புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. அதனால் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ரொம்ப சிறப்பாக நம்மளுடைய மாணவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. இறுதியாக உங்களுடைய குழுவிலிருந்து யார் வந்து விளையாட போகிறது? பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி வரீங்களா? வாங்க பிரியதர்ஷினி. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். முதல் வார்த்தை சுட்டெழுத்து. முதல் வார்த்தை சுட்டெழுத்து. இரண்டாவது வார்த்தை விடுதி. ரொம்ப சுருக்கிறார். கொஞ்சம் பெருசாக எழுதலாம்ல? கொஞ்சம் பெருசாக. மூன்றாவது வார்த்தை சிற்றுண்டி. மூன்றாவது வார்த்தை சிற்றுண்டி. நான்காவது தமக்கை. நான்காவது வார்த்தை தமக்கை. ஐந்தாவது வார்த்தை கரும்பு. ஐந்தாவது வார்த்தை கரும்பு. ஆறாவது ஏலாதி. ஏலாதி. ஏழாவது வார்த்தை தெல்விழி. ஏழாவது தெல்விழி. எட்டாவது மற்போர். மற்போர். ஒன்பதாவது குறவை. நேரம் குறைவா இருக்கு. பத்தாவது தகர்ச்சண்டை. ஒன்பதாவது குறவை. பத்தாவது தகர்ச்சண்டை. ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று. சிறப்பாக எழுதிருக்கீங்க. பார்ப்போம் நீங்கள் எத்தனை புள்ளிகள் வாங்குறீங்கன்னு உங்களுடைய இடத்துக்கு போங்க. எஸ்கேடிஜே மேல்நிலை பள்ளியிலிருந்து பிரியதர்ஷினி மாணவி ரொம்ப சிறப்பாக எழுதிட்டு போயிருக்கீங்க. இப்போ அனிதா, நீங்கள் அதை என்ன செய்ய போகிறீங்கன்னா வாசித்து காமிக்க போகிறீங்க. நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய குழுவிலிருந்து முதல் வார்த்தை என்ன படிங்க? சுட்டெழுத்து. சுட்டெழுத்து சரியாக எழுதியிருக்கீங்களா? சரியாக எழுதிருக்கோம். எழுதிருக்கீங்களா பிரியதர்ஷினி? நீங்கள் எழுதிருக்கோம். எழுதிருக்கீங்களா? ஒரு புள்ளி கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். சரி, அடுத்த வார்த்தை படிங்க அனிதா. விடுதி. விடுதி இதுவும் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரியாக இருக்கா? சரியாக இருக்குது. புள்ளி கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். சரி, மூன்றாவது வார்த்தை படிங்க. சிற்றுண்டு. சிற்றுண்டி. சிற்றுண்டி இதுவும் சரியா இருக்கிறதுனால என்ன செஞ்சலாம்? கொடுத்துடலாம். புள்ளி கொடுத்துடலாம். சரி, அடுத்த வார்த்தை படி. தமக்கை. கேட்கல. தமக்கை. தமக்கை இது இச்சா இல்ல இக்கா? இக். இக்கு நம்பலாமா? நம்பலாம். சரி, உங்க மேல நம்பிக்கையில ஒரு புள்ளி என்ன செய்யலாம்? கொடுத்துடலாம். சரியா இருந்திருக்கீங்க அப்படின்றதுனால. சரி, ஐந்தாவது வார்த்தை படிங்க. கரும்பு. கரும்பு சரியா இருக்கா? சரியா இருக்கு. ஆறாவது வார்த்தை ஏலாதி. ஏலாதி ஆனால் இங்கே தான் வந்து நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க அப்படின்னா
இந்த லா வரக்கூடிய இடத்துல நீங்கள் இந்த லா போட்டீங்க, அதனால் இது தவறு சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்த வார்த்தை என்ன படிங்க? தெல்விழி. தெல்விழி. இது சரியாக எழுதிருக்கீங்களா? எழுதிருக்கோம். எழுதிருக்கீங்களா? அப்போ என்ன செஞ்சலாம், புள்ளி கொடுத்துடலாமா? புள்ளி கொடுத்துடலாம். அடுத்த வார்த்தையை படிங்க. மற்பொரு. மற்பொரு. ஆனால் நான் சொன்னது மற்போர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். மற்போர் அப்படின்னு சொல்லி சொன்னது, ஆனால் நீங்கள் மற்பொருன்னு சொல்லி எழுதிருக்கீங்க. இப்போ இந்த இடத்துல இப்படி எப்படி வரணும் அப்படின்னா போர் அப்படின்னு சொல்லி வரணும். சரியா? இதுதான் வந்து சரியா. இது இது தவறாக இருந்ததுனால ஒரு புள்ளி என்ன செய்யலாம், கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. சரி, அடுத்த வார்த்தை படிங்க. குறவி. குறவி. குறவை. 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 இங்கேயும் இந்த ரா வரணும், அதனால இதுவும் தவறுன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. இறுதி வார்த்தை படிங்க. தகர்ச்சண்டை. என்ன வார்த்தை? தகர்ச்சண்டை. தகர்ச்சண்டை. இது சரியா இருக்கா? சரியா இருக்கு. அதனால என்ன செஞ்சலாம், மொத்தமாக சேர்த்து புள்ளி கொடுத்தலாம். இப்போ பத்துக்கு நீங்கள் எத்தனை புள்ளிகள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஏழு புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் உங்களுக்கு. கற்கை கசடர நிகழ்ச்சியில் முதலாவது சுற்று எழுதி பழகு அப்படின்றத சுற்று ரொம்ப பிரமாதமாக வந்து போயிருந்தது. மாணவர்களும் ரொம்ப சுறுசுறுப்பாக நல்லாவே வந்து விளையாண்டுருந்தீங்க. இப்போ யார் யார் என்னென்ன புள்ளிகள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டாமா? தெரிஞ்சுக்கலாமா? நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்து முதலாவது சுற்று எழுதி பழகு என்ன செஞ்சிருந்தோம், ரொம்ப பிரமாதமாக விளையாடிருக்கோம். விளையாடிதோமா? ஏன் மற்றவங்களாம் விளாடவே இல்லையா? விளாண்டோம்ல. பிரமாதமாக என்ன செஞ்சிருந்தோம், விளையாண்டிருந்தோம். இப்போ அடுத்த சுற்று நம்ம எதுக்குள்ள போறோம் அப்படின்னா, கண்டுபிடி கண்டுபிடி. திரையில வந்து நான்கு வித்தியாசமான படங்கள் வந்து உங்களுக்கு காட்டப்படும். என்ன செய்யப்படும்? நான்கு வித்தியாசமான படங்கள் காட்டப்படும், திரையில காட்டப்படும். சரியா? அந்த படத்துக்கு கீழே அந்த படத்துக்கு நிகரா இருக்கக்கூடிய, அதாவது அந்த படத்துக்கு வந்து சம்பந்தம் இருக்கக்கூடிய இன்னொரு படம் வந்து மாற்றுதலா இருக்கும். அதை வந்து சரியான முறையில் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, பொருத்தி காட்டணும். சரியா? அப்படி நீங்கள் பொருத்தி காட்டும் போது ஒரு படத்துக்கு இரண்டு புள்ளிகள் வீதம், மொத்தம் எட்டு புள்ளிகள் இந்த சுற்றுல நீங்கள் என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். எடுக்க முடியும். பார்ப்போம், நீங்கள் விளையாண்டா எடுக்க முடியும். பார்ப்போம் எட்டு புள்ளிகள் எடுக்கிறீங்களா அப்படின்னு. சரி, இப்போ யார் முதல்ல விளையாட தயாராக இருக்கீங்க? சிவானி, உங்களுடைய குழுவில் விளையாட தயாராக இருக்கீங்களா? தயாராக இருக்கும். தயாராக இருக்கீங்க, அப்படி சொல்லுங்க சுறுசுறுப்பாக. சரி, பார்க்கலாமா? இப்போ உங்களுக்கு உண்டான முதல் படம் திரளை தெரியும் பாருங்கள், கண்டுபிடி கண்டுபிடி. நொடிகள் குறைவாக இருக்கு, சொல்லுங்க பார்ப்போம். ஆவுக்கு என்ன இருக்கும் முதலாவதா? ஆக்கு வந்து ஈ இருக்கு. சரி, இரண்டாவது ஆவுக்கு, ஈ ஆவுக்கு வந்து ஈ. சரி, ஈ அதுக்கு என்னவா இருக்கும்? ஆ. இறுதியா ஈக்கு வந்து ஆ. சரி சரி, பார்த்துடலாமா? இப்போ நீங்கள் சொன்னது சரியா இருக்கா இல்லையானே? சரி, திரளை தெரியும் பாருங்க, நீங்கள் சொன்ன விடை சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு. பாருங்க, நீங்க சொன்னது சரியா இருக்கா? முதலாவதுக்கு என்ன சொல்லியிருந்தீங்க, ஈ சொல்லியிருந்தீங்களா? ஆமா. சரியா இருக்கா? சரியா இருக்கு. இரண்டு புள்ளிகள் கொடுத்தலாம். அடுத்ததுக்கு என்ன வார்த்தை? கால்பந்து. கால்பந்து குண்டானா அந்த கட்டம் இருக்கு, ஈ வந்து சரியா சொல்லியிருக்கீங்க. சரி, மூன்றாவதுக்கு ஆ. ஆ சொல்லியிருந்தீங்க, மட்டைப்பந்து. அடுத்து இறுதியா ஆ. இப்ப எல்லாமே சேர்த்து நீங்க சரியா சொன்னதுனால புள்ளிகளே கிடைக்காம வந்து நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, புள்ளி வேண்டாமா? வேண்டும். அப்போ சொல்லும் போது வந்து நீங்கள் எதிர்த்து கேட்டிருக்கணும்ல, புள்ளிகளே இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. இருந்தாலும் எட்டு புள்ளிகள் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, எடுத்துட்டோம். வேணுமா? வேணாமா? வேண்டும். அப்போ என்ன செய்யலாம், பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் கொடுத்துலாமா? இதே மாதிரி தான் கீர்த்தனா, பார்த்துக்கிட்டீங்களா அவங்க எப்படி விளையாண்டாங்கன்னு பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, விளையாட போகிறோம். விளையாட போகிறீங்க. நீங்கள் ஜனனே விளையாட மாட்டீங்களா? விளையாடுவீங்களா? சரி, பார்த்துடலாமா? நடுவர் போட சொல்லிடலாமா? நடுவர் அவர்களே, ஜனனிக்கும் கீர்த்தனாவுக்கும் அவங்களுடைய படத்தை வந்து கண்டுபிடி கண்டுபிடி போட்டு விடுங்க. அவங்க கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். திரளை தெரியும் பாருங்க. இது எல்லாமே வந்து பழமொழி சம்மந்தப்பட்டது, அதனால் கொஞ்சம் சுலபமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, புலிக்கு வந்து என்ன வரும்? ஈ. சரி, அடுத்த ஆவுக்கு என்ன வரும்? சாப்பாடு நிறைய இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன வரும் பழமொழி சம்மந்தப்பட்டது? ஐந்தாவதுக்கு என்ன வரும்? ஐந்து. ஐம்பதுன்னு சொல்லியிருக்கு இல்லையா, அது வரும். இறுதியா ஈக்கு ஆ, அந்த தங்க கத்திகள் மாதிரி இருக்கு இல்லையா, அது வரும்னு சொல்கிறீங்க. ஆனால் பார்ப்போம் இது எதனால் வந்து இப்படி நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்றத நான் கேட்பேன். சரியா, பார்க்கலாம் நீங்கள் என்னென்ன வந்து சரியாக சொல்லியிருக்கீங்க. இதுக்கு நீங்கள் வந்து எத்தனை புள்ளிகள் எடுக்க போகிறீங்க? சிவானி அவர்கள் குழு மாதிரி எட்டுக்கு எட்டு எடுக்க போகிறீங்களா இல்லையா அப்படின்றத நம்ம என்ன செய்ய போகிறோம்,
நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நேரமும் முடிஞ்சது, இப்போ தான் வந்து தெரிய போகுது நீங்கள் எத்தனை புள்ளிகள் வந்து எடுத்திருக்கீங்க, இப்போ எதனால வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து சொன்னீங்க அப்படின்ற விவரத்தையும் வந்து நான் கேட்பேன். சரியா, பார்க்கலாமா உங்களுக்கு விடை வந்து சரியாக இருக்கா இல்லையான்னு பார்த்தலாமா? தெரியல, தெரியுது. முதலாவதுக்கு நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க? ஈ சொல்லியிருந்தீங்களா? சரி வந்திருக்கு. எதனால வந்து நீங்கள் அப்படி சொன்னீங்க? புளி காட்டில் இருக்கும். ஆனால் வந்து இது பழமொழி சம்மந்தப்பட்டது. புளி பசிச்சாலும் என்ன செய்யாது? புள்ளத்தினர். அதனால வந்து அப்படி இருக்குது. சரி, இரண்டாவது ஆவுக்கு என்ன இருக்குது கீழே? அதுக்கு என்ன இருக்குது? உணவே மருந்து. உணவே மருந்து. சரி, ஈக்கு என்ன சொன்னீங்க? உங்களுக்கும் வந்து எடுத்திருக்கீங்க, பாராட்டுகளும். இப்போ இறுதியாக இருக்கிறது பிரியதர்ஷினியும் அனிதாவும். பார்த்துக்கிட்டீங்க ஏற்கனவே வந்து உங்களுக்கு முன்னாடி இரண்டு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் சொல்லலாம், இரண்டு குழுக்கள், அவங்க வந்து விளையாண்டுட்டாங்க. இப்போ நீங்கள் தான் என்ன செய்ய போகிறீங்க? இறுதியாக விளையாட போகிறோம். யாருமே உங்களுக்கு வந்து எதுவும் சொல்ல தேவையில்லை, ஏன்னா சிறப்பாக கண்டுபிடிச்சிடலாம் எப்படி விளையாடணுன்றதை. நீங்கள் ரெண்டு பேர் விளையாடுறத வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரி பார்க்கலாம் உங்களுக்கு உண்டான படங்கள் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி. சொல்லுங்க வேகமா, நேரம் குறைவா இருக்கு. ஆ பேனா இருக்கு. ஈ. சரி அடுத்தது ஆ. ஈ. ஈ. ஆ சரி. ஆ. மூன்றாவது என்ன இருக்கு? ஆ. ஆ வரும். ஆ இருக்கு. எழுத்தா இல்ல? ஆ தான். ஆ. சரி. ஆ இறுதியா ஈக்கு என்ன இருக்கு? ஆ. ஆ. இப்போ இதெல்லாம் வந்து சொன்னீங்க, அது எதனால அப்படின்றத நான் முன்னாடி கீர்த்தனா அவங்களுடைய குழுவில் கேட்டேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து கேட்பேன். அவங்க இதே மாதிரி நீங்களும் வந்து என்ன சொல்லணும், விரிவாக வந்து சொல்லணும். இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து சரியாக இருக்கா இல்லையா, எத்தனை புள்ளிகள் எடுக்க போகிறீங்க அப்படின்றது இந்த நொடிகள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன செய்யும் தெரிய வரும். நொடிகள் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு தெரிய வரும். பார்த்துடலாம் நீங்கள் எது எது சரியாக சொல்லியிருக்கீங்க, எது எது சரியாக சொல்ல போகிறீங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் சரியாக இருக்கா இல்லையா அப்படின்றது இப்போ திரையில் தெரியும் பாருங்கள். நீங்கள் சொல்கிறதுக்கு உண்டான விடை சரியா இல்லையா? நடுவர் என்ன சொல்லியிருக்காரு? ஆவுக்கு முதலாவது என்ன விடை வந்திருக்கு? என்ன வந்திருக்கு? ஈ வந்திருக்கு. நீங்கள் சரியாக தானே சொன்னீங்க? சரி, எதனால் வந்து அதுக்கு ஈ வந்திருக்குது? அந்த ஏடு எதனால் வந்திருக்கு? ஏன்னா அது வந்து பேனா வந்திருக்கு. சரியா, பேனா வந்து ஏட்டில் தான் என்ன செய்ய முடியும், எழுத முடியும், எழுத முடியும். சரி அடுத்தது கரும் பலகை. அது வந்து ஈல நீங்கள் சொன்னது சரியாக வந்துருக்கு. ஈ எழுத்தாணி. அது நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆ சொல்லியிருந்தீங்களா? ஆ சொல்லியிருந்தீங்க. அதனால ஓலை சூடையில் எழுத்தாணியை வச்சு என்ன செய்ய முடியும், ஓலையில் தான் வந்து எழுத முடியும். அதனால் அதுவும் சரியாக இருக்குது. இறுதியா அந்த வண்ணமயமான எழுதுகோள் வந்து இருக்குது, அது எதுக்கு சம்மந்தப்பட்டது? ஆவுக்கு வந்து சிறப்பாக சொன்னீங்க. மொத்தமாக சேர்த்து நீங்கள் எட்டுக்கு எட்டு புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இப்போ மொத்தமாக உங்களுடைய ஒவ்வொரு அணியிலிருந்தும் யார் யார் எத்தனை புள்ளிகள் எடுத்திருக்கீங்க அப்படின்றது சொல்லக்கூடிய ஒரு தருணம். நம்மளுடைய நிகழ்ச்சியில் வெற்றிகரமாக வந்து எழுதி படகு கண்டுபிடி கண்டுபிடின்னு சொல்லி இரண்டு சுற்றுகளை தாண்டி இப்போ என்ன செய்ய போகிறோம், மூன்றாவது சுற்றுக்குள்ளே போக போகிறோம். உங்களுக்கு வந்து திருக்குறள் வந்து கொடுக்கப்படும். சரியா, ஒரு ஐந்து திருக்குறள். அந்த திருக்குறளில் சில சில வார்த்தைகள் வந்து விடுபட்டு போயிருக்கும். என்ன ஆயிருக்கும், என்ன ஆயிருக்கும் பிரியதர்ஷினி? விடுபட்டு போயிருக்கும். அதை வந்து நம்ம என்ன செய்யணும், நான் நீங்க என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? 2 points. தமிழ்ல 2 புள்ளிகள். 2 புள்ளிகள் கிடைக்கும். பாத்துறீங்களா? பாத்துருவோமா? யார் யார் எடுக்கிறீங்க, யார் யார் 10க்கு 10 புள்ளிகள் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தலாமா? சரி, முதல்ல யார் விளையாட போறீங்க? வழக்கம் போல யார் விளையாட போறீங்க? நீங்க விளையாடுறீங்களா அனிதா? சரி போயிடலாமா பிரியதர்ஷினி? சரி, உங்களுக்கு உண்டான கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதலாவது திருக்குறள் திரள தெரியும் பாருங்க. படிங்க. மக்களாட்சி இல்லால் கண் இல்லாயின் மனைமாட்சி இல்லால் கண்
சரி அடுத்த குறள் படிங்க. யார் அறிவார் இல்லை. சரி அடுத்த குறள் நேரம் குறைவா இருக்கு படிங்க. அடுத்த குறள் தம்புர என்பதன் மக்கள் பழிப்பிறங்கார். பழிப்பிறங்காப் பழிப்பிறங்காப். சரி இறுதியான குறள் அமிழ் தினம் ஆற்ற நீ தேசம் மக்கள் மக்கள் சிறுகை அழகிய கூழாவிய கூழ். இறுதியாக வந்து அவ்வளவு குரலை வந்து சொல்ல முயற்சி பண்ணீங்க, ஆனால் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பிரியதேசினி நீங்கள்? டக்கு டக்கு டக்குன்னு போயிடுச்சு சார். ஆமாம், அதுக்கு பேர் தான் விவேகன்றது. நேரம் அந்த குறைவான நேரத்தில் வந்து நம்ம சொல்லணும் இல்லையா, அப்போ தான் வந்து நம்மளுக்கு என்ன செய்யும் புள்ளிகளும் கிடைக்கும் வேகமாகவும் வந்து இருக்கும். சரியா பார்ப்போம். இப்போ நீங்கள் சொன்னது இரண்டு சொல்லியிருக்கீங்க, அந்த இரண்டுமே சரியாக இருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். மற்ற குரலை வந்து நீங்கள் தெரியாததை தெரிஞ்சுக்கோங்க. சரி, அந்த விடுபட்ட போனதில் எது வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி பார்க்கலாம், உங்களுக்கு உண்டான விடை தீரல தெரியுதா அப்படின்னு சொல்லி. பார்க்கலாம் முதல் குரல் படிங்க. பிரியதர்ஷினி படிங்க. மனைமாச்சி இல்லாள்கண், மனைமாச்சி இல்லாள்கண் இல்லையின் வாழ்க்கை எனைமாச்சி தாயினும் இல். சரி, வாழ்க்கை எனைமாச்சி தாயினும் இல், இதை நீங்கள் சொல்லலை இல்லையா, இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்த குரல் பார்ப்போம் என்ன வந்திருக்கு அப்படின்னு படிங்க. பெருமானவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மற்கர் பேர் பிற. மக்கிட்டு பேர் நல்ல பிற, இதுவும் நீங்கள் சொல்லலை. பார்ப்போம் அடுத்த குரல் பார்ப்போம். அடுத்த குரல் என்ன சொன்னீங்க, சொன்னீங்களா இல்லையான்னு முதல் பார்ப்போம். சரியா அடுத்த குரல் தெரியும் பாருங்க படிங்க. எழுப்பிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட் பெரிது பெரின் மக்க பெரின் பெரின் இது சொன்னீங்களா? ஆ சார். ஆனால் அங்கே என்ன வந்திருக்கு பண்பு, நீங்கள் வந்து சொன்னது பழிப்பிறங்காயின்னு சொன்னீங்க, ஆனால் அந்த கூடிட்ட இடத்துல வந்து வந்திருக்கக்கூடியது என்ன பணக்கூடைன்னு சொல்லி வந்திருக்கு. சரி இது தவறு நீங்கள் சொன்னதில்ல. சரி அடுத்த குரல் பார்ப்போம் என்ன சரியாக வந்திருக்காங்க. தம் பொருள் என்பதன் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். இதுதான் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, முன்னாடி சொன்ன அந்த பழிப்பிறங்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. சரியா பார்க்கலாம், இதுவும் தவறாக இருந்தது. இறுதியான குரல் அதுவாது சரியாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். சொல்லுங்க. அமிழ்தினும் மாற்ற இனி தேசம் மக்கள் சிறுகை அளவிய குரல். நீங்கள் சொன்னதில் இது ஒரே ஒரு குரல் என்ன இருந்திருக்கு சரியாக இருக்கு. சரியாக இருந்திருக்கு. மொத்தமாக சேர்த்து எத்தனை புள்ளிகள் உங்களுக்கு கொடுக்கலாம்? 10-2. முயற்சி இல்லாமல் இல்லை, முயற்சி செஞ்சுருக்கீங்க. அந்த முயற்சிக்காகவே உங்களுக்கு என்ன செய்யலாம், பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கொடுத்துடலாமா? கூட்டலாம். அடுத்தது கீர்த்தனா மற்றும் ஜனனி, நீங்கள் ரெண்டு பேரும் இதே மாதிரி தான் என்ன செய்ய போகிறீங்க, விளையாட போகிறீங்க. தயாராக இருக்கீங்களா? எஸ் சார். ஆ அப்படி பேசணும், எப்படி பேசணும்? மைக்கில் பேசணும். சரி பார்க்கலாம், உங்களுக்கே வந்து உண்டான அந்த குரல் என்ன அப்படின்றது திரளை தெரியுதான்னு சொல்லி பார்க்கலாம். முதல் குரல் குழனி தியாழினி தென்ப. அடுத்த குரல் படிங்க. தந்தை மகற்காற்று நன்றி அவயத்து. சரி மூன்றாவது குரல் படிங்க, கொஞ்சம் வேகமாக படிங்க, நொடி குறைவாக இருக்குல்ல. தன்மீதம் மக்கள் அறிவுடைமை மாநில மாணி. இதை படிங்க. பெரிதுவக் ஈன்ற பெரும் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை. பரவாயில்ல, நீங்களும் வந்து ஒரு நல்ல முயற்சி எடுத்தீங்க. இந்த முயற்சிக்கு வந்து நீங்கள் எத்தனை புள்ளிகள் வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்றத நடுவர் சொல்லுவார். ஏன்னா வந்து நீங்கள் எத்தனை சரியாக சொன்னீங்களோ அத்தனை புள்ளிகள் தான் உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும். ஆனால் ரொம்ப சுலபமாக எடுத்துருக்கலாம் தெரியுமா, ஒரு குறளுக்கு வந்து இரண்டு புள்ளிகள் வீதம் சுலபமாக எடுத்துருக்கலாம். பார்க்கலாம் நீங்கள் எது எது சரியாக சொன்னீங்க, எத்தனை புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு உண்டான விடை படிங்க. குழலி குழலினி யாழினி தென்பதம் மக்கள் மழலை சொல் கேள. இதை நீங்கள் சொன்னீங்களா? சொல்லலை. சரி பரவாயில்ல, சிறப்பு. அடுத்த குரல் பார்க்கலாம். தந்தை மகற்காற்று நன்றி அவயத்து முந்தி இருப்ப செயல். சொன்னீங்களா? சொன்னீங்க. இப்போ எத்தனை புள்ளிகள் உங்களுக்கு உறுதியாக இருக்கு? 2.
இரண்டு புள்ளிகள் உறுதியாக இருக்கு. பார்க்கலாம் இன்னும் எத்தனை புள்ளிகள் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு. மூன்றாவது குறள் தன்மின்தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது. அது குறள் வந்து வேகமா போறதுக்குள்ள நீங்க மாநிலத்துன்னு சொல்லி சொன்னீங்க சரியா? இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நான்கு புள்ளிகள் என்ன இருக்கு கிடைச்சிருக்கு. சரி பாப்போம் அடுத்து. இன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். இது சரியா சொன்னீங்களா? சொன்னேன் சார். சொன்னீங்களா? சொன்னேன் சார். இப்போ இன்னும் இரண்டு புள்ளிகளோட சேர்த்து மொத்தம் ஆறு ஆறு புள்ளிகள் உறுதியா இருக்கு. பார்க்கலாம் அடுத்த குறள். படிங்க. மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் என்னும் சொல். சரியா சொன்னீங்களா? சொல்லலை. சொல்லலை. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய பிரியதர்ஷினி மாதிரியே வந்து ஒரு நல்ல முயற்சி வந்து நீங்களும் எடுத்திருந்தீங்க. இந்த முயற்சிக்கு உங்களுக்கு வந்து வித்தா என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஆறு புள்ளிகள் கிடைச்சிருக்கா? இல்லை எதுவும் வேணாமா? வேணும் சார். வேணும்ல? சரி, ஆறு புள்ளிகள் எடுத்த உங்க இருவரையும் வந்து பாராட்டி வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் ஒரு சேர்த்து கைத்தட்டுகளும் வந்து கொடுத்துடலாம். அடுத்ததா சோகமே உருவாயிருக்கக்கூடிய நம்மளுடைய சிவானி கிட்ட வருவோம். என்ன சிவானி, இப்போதான் சொன்னேன் சோகமாக இருக்கீங்கன்னா, அதான் பார்த்தா பயங்கர ஒளி தெரியுது முகத்தில் இல்லை? சரி பார்ப்போம், சரியாக சொல்லிடுவீங்களா நீங்கள்? சரியாக சொல்லிடுவோம். எந்த குரல் வந்தாலும் உங்களுக்கு உண்டான முதல் குரல் தெரியல தெரியும் பாருங்கள். அன்புண்டோர் அடைக்கும் தாழ் ஆர்வலர் பூசல் தரும். அப்படியா? சரி பார்க்கலாம் அடுத்த குரல். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு. அப்படியா? அப்ப மூன்றாவது குறள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அன்போடு இந்த வாழ்க்கை என்ப ஆறு உயிருக்கு என்போடு எந்த தொடர்பு. சரியா இருக்குமான்னு பார்க்கலாம் அடுத்த குறள். அன்பினும் அருவம் உடைமை அதியினும் நண்பினும் சிறப்பு இறுதியான குறள். சிறப்பு வயக்கந்து எய்தும் சிறப்பு. சிறப்பா விட்டா, நீங்கள் இரண்டு பேருமே தனித்தனியாக ஒரு குரல் எழுதிடுவீங்க போல இருக்கு. எங்கிட்ட ஒரு ஆள் சொல்ல, எங்கிட்ட ஒரு ஆள் சொல்ல, இருந்தாலும் பரவாயில்ல, நான் தான் சொல்லுவேன்னு சொல்லி போட்டி போட்டு சொல்லி எத்தனை புள்ளிகள் எடுக்க போகிறீங்க, சரியாக சொல்லியிருக்கீங்களா அப்படின்றத வந்து பார்ப்போம். சரியா பார்த்தலாமா? பார்ப்பலாம். பார்க்கலாமா சிவானி? பார்க்கலாம் சார். உங்களுக்கு உண்டான முதல் குரலுக்கான விடை படிங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கனி பூசல் தரும். சொல்லலையே. சொல்லிட்டீங்களா? சரி பரவாயில்ல, ஒரு ரெண்டு பிள்ளைகள் உங்களுக்கு உறுதியா இருக்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இதுவும் நீங்க சொல்லல பாத்தீங்களா? சொன்னோம். அப்படியா? அப்ப நாலு புள்ளி உங்களுக்கு. என்ன செஞ்சலாம்? அடுத்த குரல் பார்க்கலாம். அன்புடைந்த வழக்கு என்ப ஆறு உயிருக்கு என்னும் என்போடு எந்த தொடர்பு. இப்போ நீங்க சொன்னீங்களா? சொன்னோம். அப்ப எத்தனை இன்னொரு புள்ளிகளை சேர்த்து ஆறு புள்ளிகளை வந்து அடுத்து. அன்பினும் ஆர்வம் உடைமை அதியினும் நண்பேனும் நாடா சிறப்பு. சொன்னீங்களா? சொன்னோம். நிஜமாவா? நிஜமா. சரி, எட்டு புள்ளிகள் என்ன செய்யலாம்? தரலாம், கொடுக்கலாம். இறுதியான குரல். அன்பூர் அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. சிறப்பு சொன்னீங்களா? சிறப்பு நான் தானே சொன்னேன், அப்ப எனக்கு தானே கொடுக்கணும் ரெண்டு புள்ளி. நாங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டோம். நீங்க முத சொல்றீங்களா? இப்ப முத சொன்னா உங்களுக்கு கொடுக்கணும். அப்படியா பிரியதர்ஷினி, முத சொன்னா கொடுத்துணுமா? சரி பரவாயில்ல, கொடுத்துடலாம். மொத்தமாக சேர்த்து இந்த கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்ற இந்த சுற்றுல சிவானி மற்றும் விஸ்வாசினி நீங்கள் இருவருமே சேர்ந்து எடுத்திருக்கக்கூடிய புள்ளிகள் எத்தனை அப்படின்னா பத்துக்கு பத்து எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மொத்தமாக சேர்த்து உங்களுடைய அணியிலிருந்து ஒவ்வொரு மாணவர் அணியும் எத்தனை எத்தனை புள்ளிகள் எடுத்திருக்கீங்க இப்போ அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து போக போகக்கூடிய சுற்று நான்காவது சுற்றுக்குள்ளே போக போகிறோம். எத்தனாவது சுற்றுக்குள்ளே போக போகிறோம்? இந்த நான்காவது சுற்று எப்படி இருக்க போகுது அப்படின்னா, திரையில் வந்து உங்களுக்கு ஒரு ஒன்பது படங்கள் வந்து காட்டப்படும். எத்தனை படங்கள் காட்டப்படும்? ஒன்பது படங்கள். அந்த ஒன்பது படத்தில் ஒன்று வந்து வித்தியாசமாக வேறுபாடோடு இருக்கும். அப்படி வேறுபாடோடு இருக்கிறத நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீக்கணும். இதுதான் வேறுபடுத்தி காட்டுக அப்படின்ற இந்த சுற்று. சரியா? இப்போ யார் தயாராக இருக்கீங்க விளையாடுறதுக்கு? நீங்கள் தயாராக இருக்கீங்களா? விஸ்வாசினி மற்றும் சிவானி, உங்களுக்கு உண்டான படங்கள் தெரியல தெரியும் பாருங்கள். எது வித்தியாசமாக இருக்குது, எது வேறுபாடாக இருக்குது அப்படின்றத. நான்
முதல் படம் மூன்றாவது அடுத்த படம் எது வித்தியாசமா இருக்கு அப்படின்றத பாப்போம் நான் எதனால வித்தியாசமா இருக்குன்னு கேப்பேன் ஏன் தமிழ் வராவா ஏழு சரியா சரி அடுத்து இது ஒன்பதாவதா பார்க்கலாம் சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு அடுத்த படம் எது வித்தியாசமா இருக்கு மூன்றாவதா மூன்றாவது இதுல ஐந்து பார்க்கலாம் இப்போ இதில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சில சில படங்களை வந்து எடுத்து சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் வந்து வேறுபாடாக இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எது எது வேறுபாடாக இருக்குது எது எது நீங்கள் சரியாக சொல்லியிருக்கீங்க எத்தனை புள்ளிகள் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்றத பார்க்கலாமா சரி பார்க்கலாம் உங்களுக்கு உண்டான முதல் விடை திரளை தெரியும் பாருங்கள் உங்களுக்கு உண்டான முதல் விடை என்ன வந்திருக்கு ஆடு வந்திருக்கு நானா நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க மூன்றாவது சரி மூன்று தான் சொல்லியிருந்தீங்க ஆடு வந்திருக்கு எதனால வந்து இது நீங்க வித்தியாசம்னு சொல்லி சொல்றீங்க வேறுபாடா இருக்குன்னு சொல்றீங்க இதெல்லாம் நாய் ஆடு மொத்தத்துல என்னவா இருக்கு நாய்க்குட்டி நாய்க்குட்டிகள் இருக்கு இது மட்டும் ஆடு ஏன் அதுவும் கருப்பா தான இருக்கு அப்ப அதையும் வந்து நீங்க சொல்ல வேண்டியதானே வேற அனிமலா சரி சரி அடுத்த படங்கள் பாருங்க இதுல எது வேறுபாடு சொன்னீங்க ஏழு ஏழு சொன்னீங்க எதனால அது வேறுபாடா இருக்கு அது மத்ததெல்லாம் ஆட்டோ இருக்கு இது ரிக்ஷா அப்படி மத்ததெல்லாம் வந்து தானி வாகனமா இருக்கு இது மட்டும் கல்வண்டி அத மாதிரி இருக்கு இதெல்லாம் வந்து அடிக்கடி பயணம் செய்வீங்க போல இருக்கு சிவானி இல்லையா இல்ல இல்ல சரி அடுத்து பார்க்கலாம் ஒன்பதாவது சொல்லி எதனால அது வேறுபாடா இருக்கு இதெல்லாம் கண்ணாடியா இருக்கு இது ஜெனல் என்னவா இருக்கு மத்ததெல்லாம் என்னவா இருக்கு கண்ணாடி இது ஜெனல் இருக்கு அந்த ஜன்னல்லயே ஒரு கண்ணாடி இருக்கே இல்ல இல்லையா இல்ல நல்லா பாருங்க பக்கத்துல போய் பார்த்து வாங்க இல்ல இல்ல சரி இருந்தாலும் பரவாயில்ல இதுவும் சரியா தான இருக்கு இது கண்ணாடி இருந்தா என்ன இல்லனா என்ன சரி அடுத்த படம் பார்க்கலாம் எதனால அந்த மூன்றாவது சொன்னீங்க இதெல்லாம் பசு அது வந்து காளை காளை மாடு பக்கத்துல ஒரு கண்ணு குட்டி இருக்கே எங்க எல்லாத்துலயும் கண்ணு குட்டி இருக்குல அதுவும் காளை மாடு தான் அப்படியே சரி பரவாயில்ல இதனால வந்து சரியா தான் சொல்லிருக்கீங்க மூன்றாவது தப்பா சொல்லிருப்பீங்க நினைச்சேன் சரியா சொல்றீங்க அடுத்து ஐந்தாவது ஐந்தாவது எதனால இது சங்குகள் அது பால் அடைச்சு குழந்தைகளுக்கு பால் கொடுக்குது சரி ஆனா இதுவும் சங்கு மாதிரி தான இருக்கு அப்ப நீங்க அத எது வித்தியாசம் சொல்றீங்க அது சங்கு இது வெள்ளில இருக்கு வெள்ளில இருக்கு சரி இருந்தாலும் பரவாயில்லை அதுவும் சரியா தான் இருக்கு நீங்க ஐந்து படங்களுக்கு ஒரு படங்களுக்கு இரண்டு புள்ளிகள் வீதம் நீங்க எத்தனை புள்ளிகள் எடுத்திருக்கீங்க மறுபடியும் 10க்கு 10 எடுத்திருக்கீங்களா எடுத்திருக்கோம் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் கொடுக்கலாமா இதே மாதிரி அடுத்ததாக விளையாட போகிறது வேறுபாடு நீக்கி சரியான விடையை சொல்ல தயாராக இருக்கீங்களா கீர்த்தனா மற்றும் எஸ் சார் சனனி சொல்லிடலாமா சரி போயிடலாம் உங்களுக்கு உண்டான அந்த முதல் பட்டம் சொல்லுங்க நேரம் குறைவாக இருக்குது எது வேறு வித்தியாசமாக இருக்குது மாறுபட்ட அந்த இது எது மூன்று மூன்று சரி அடுத்தது எது வித்தியாசமா இருக்கு எல்லாத்தையும் பாருங்க எல்லா படமும் 8 8 சரி அடுத்த படம் எது வித்தியாசமா இருக்கு 4 4 சரி அடுத்து எது வித்தியாசமா இருக்கு 1 1ரா 1ரா நல்லா பாருங்க சரி இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் இல்லையா ஒரு படத்தை பார்த்து வந்து அதை நம்ம சொல்கிறது வித்தியாசம் பார்த்தாலே தெரியும் இதுதான் அப்படின்னு இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்து எதை எது சரியாக சொல்லியிருக்கீங்க எத்தனை புள்ளிகள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் ரொம்பவே உங்களுக்கு இருக்கும் உங்களோட அதிகமாக எனக்கு இருக்குது பார்த்துடலாமா எத்தனை புள்ளிகள் எடுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்துருமா பார்த்துருவோம் சரி உங்களுக்கு உண்டான விடை இதில் நீங்கள் என்ன சொன்னீங்க மூன்று மூன்று சொன்னீங்க ஆனால் முதலாவது என்ன செஞ்சுருக்கு நான்கு அப்படின்னு சொல்லி வந்துருக்கு எதனால தெரியுமா அப்படி நான்குன்னு சொல்லி வந்திருக்கு நான்காவது படம் வந்திருக்கு எல்லாமே வந்து தேநீர் மாதிரி இருக்குது அது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இல்லையா இஞ்சி குடிநீர் மாதிரி இருக்குது இஞ்சி துளசி சேர்ந்துருக்கு அப்படி அதனால் அது வித்தியாசமாக இருக்குது சரி அடுத்த படம் பார்க்கலாம் இதில் நீங்கள் என்ன சொன்னீங்க எட்டு சரியாக சொன்னீங்களா சரி
எதனால அந்த வித்தியாசமா இருக்கு 8 ஏன்னா எல்லாத்துலயும் அழகு இருக்கு இதுல மட்டும் கலர் கலர் இதுல மட்டும் பல நிறங்கள் இருக்கு ஆனா வட்டமா இருக்குறதனால நம்ம அத உலகம் சொல்லிர முடியாது இல்லையா சரி அதனால இது சரியா சொல்லிருக்கீங்க அடுத்த ஒரு படம் இதுல நீங்க என்ன சொல்லிருந்தீங்க நான் 4 சொன்னேன் ஆனா என்ன விடை வந்திருக்கு 6 6 வந்திருக்கு எதனால कलर कलर आ रखा दोनों तो रोज़ कलर सही है ये लाम उन्दर पल पल वेर वन्ना कलर रखे इधर मट्टो ओरे नतलर इधर उम सही आड़त आ रहे इधर ना सुनेंगे निंगे निंगे सुनला बेल सही है ये नालम परवाला इधर कुंदर इधर दिया इधर ओन्नी दस सुनेंगे इप्पो मोतमा सेतो मोदला ओरे इरंडो पुलिगल इप्पो ओरे इरंडो पुलिगल सेते नान्गु இறுதியா பிரியதர்ஷினி மற்றும் அனிதா தயாரா இருக்கீங்களா தயார் சார் தயாரா இருக்கீங்களா பிரியது உங்கட்ட தான் நான் கேட்டேன் தயாரா இருக்கீங்களா தயாரா இருக்கு சார் தயாரா இருக்கீங்களா சரி போலாமா போலாம் போலாம் சார் உங்களுக்கு உண்டான படம் திரல தெரியும் பாருங்க சொல்லுங்க எது வித்தியாசமா இருக்கு 8 ஆ 8வது 8வது வித்தியாசம் அடுத்து ஆறாவது எத்தனைவது ஆறாவது சரி ஆறாவது சொல்லிருக்கேன் சரி அடுத்த படத்துல பாக்கலாம் எது வித்தியாசமா இருக்கு 7 ஏழாவதா ஆமா சரி அடுத்த படத்துல பாக்கலாம் எது வித்தியாசமா இருக்கு 5வது 5வது வித்தியாசமா இருக்கா இறுதியா இருக்கக்கூடிய படத்துல பாக்கலாம் எது வித்தியாசமா இருக்கு 9வது எத்தனைவது 9வது இது எல்லாமே சொல்லிருக்கீங்க எல்லாம் சரியா சொல்லிருக்கீங்களா அப்படிங்கறத நீங்க நம்புறீங்களா 10க்கு 10 புள்ளிகளும் எடுத்துருவீங்கன்னு சொல்லி நம்புறீங்களா நம்புறோம் சார் ஏதோ வந்து நம்புறீங்க எல்லாம் கரெக்ட்டா சொன்னோம் எல்லாம் சரியா சொல்லிருக்கீங்க ஆமா சார் அப்படி நீங்க சொன்னாலும் நடுவுட்ட கேட்டு அவர் சரியா இருந்தாதான் வந்து என்ன செய்யும் புள்ளிகள் கிடைக்கும் பாத்துறோமா பாத்துறோம் சார் சரி உங்களுக்கு உண்டான விடை முதல் படத்துக்கு உண்டான விடை சரியா இருக்கா என்ன சொல்லீங்க 8 சொல்லீங்க 8ல என்ன இருக்குது தவளை எதனால வந்து இது வித்தியாசமா தெரிஞ்சது எல்லாமே பறவையா இருந்தது அது மட்டும் தவளை எல்லாமே பறவையா இருந்துச்சு அது மட்டும் தவளையா இருந்து சரி அடுத்த படங்கள் பாருங்க இதுல எது வித்தியாசமா இருந்தது நீங்க சொல்லியிருந்தது எல்லாமே இதுவா காலியா இருக்குது இதுல மட்டும் ஆட்கள் இருக்காங்க எல்லாமே சிறைச்சாலையா இருக்கு இது மட்டும் சிறை கைதிகள் சரி 2 புள்ளிகள் 4 புள்ளிகள் மொத்தமா சேர்த்து இப்போ இது எது வித்தியாசமா இருந்தது எல்லாத்துலயுமே லைட் ஒயிட் கலர்ல இருக்குது yellow கலர்ல இருக்கு இதுல மட்டும் தான் டிராஃபிக் லைட் மாதிரி எல்லாத்துலயுமே வந்து தெரு விளக்கு இருக்கு இது மட்டும் சமிங்க விளக்கு இருக்கு சரியா அதனால இதுவும் சரியா தான் சொல்லிருக்கீங்க 7 னு சொல்லி அடுத்து இதுல எது வித்தியாசமா இருக்கு 5 சொன்னீங்களா சொன்னேன் சார் இதனால எதுனால இது வித்தியாசம்னு சொல்லுங்க எல்லாமே தண்ணி கீழ தான் இருக்குது சரி மட்டும் டிஃபரண்ட் இறுதியான படத்தை பார்க்கலாம் எது வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி இத என்ன சொன்னீங்க நீங்க 9 சார் சொன்னீங்க 9 சொன்னீங்க எதனால அந்த வித்தியாசம்னு சொன்னீங்க எல்லாமே பம்ப் செட்டா இருக்குது இதல மட்டும் டிஃபரன்ஸா இருக்கு தொழிற்சாலை இருக்கக்கூடிய ஒரு இயந்திரம் மாதிரி இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப சிறப்பா சொன்னீங்க மொத்தம் 10க்கு 10 எடுத்துக்கங்க வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சிவானிக்கு இங்கே மூக்கு மூக்கு வந்து வேர்க்குது என்னடா அது நம்ம தான் வந்து 10க்கு 10 ஒவ்வொரு இடம் எடுத்துகிட்டே இருந்தோம் இன்றைக்கி இவங்க எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி சிவானி கோபமாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல எல்லாம் ஒன்று தானே வெற்றி தோல்வின்றதுலாம் வந்து வீரர்களுக்கும் சகஜம் மாணவர்களுக்கும் அதே மாதிரி தான் வெற்றி தோல்வி அப்படின்றது வந்து சகஜம் ரொம்ப சிறப்பாக மாணவர்கள் இப்போ எத்தனை புள்ளிகள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத இப்போ நம்ம அறிவிச்சலாமா நம்மளுடைய நிகழ்ச்சியில் வெற்றிகரமாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் 4 சுற்றுகளை என்ன செஞ்சிருக்கோம் பிரியதர்ஷினி கடந்துருக்கோம் கேட்கவே இல்லை கடந்து கடந்து வந்துட்டோமா சரி இப்போ 5வது சுற்றுக்குள்ளே போக போகிறோம் எத்தனாவது சுற்றுக்குள்ளே போட்டு போக போகிறோம் கீர்த்தனா 5வது சுற்று 5வது சுற்று இந்த 5வது சுற்று எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சுலபமாக இருக்குமா சரி இப்போ 5வது சுற்று எப்படி இருக்கும் அப்படின்னா வார்த்தைகள் உங்களுக்கு வந்து ஒரு வார்த்தையை வந்து கொடுக்கப்படும் அந்த வார்த்தையை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கலைஞ்சு கலைஞ்சு இருக்கும் எப்படி இருக்கும் அது ஒரு சொற்றொடர் மாதிரியே வந்து இருக்கும் அந்த சொற்றொடரில்
கலைஞ்சு கலைஞ்சு வார்த்தைகள் இருக்கும். அதை சரியாக வந்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, அந்த வார்த்தையை கலைஞ்சிருக்க எழுத்துக்கள்லாம் ஒன்று சேர்த்து சரியான விடையை வந்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, அந்த சொன்ன ஒரு விடைக்கு உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு புள்ளி கிடைக்கும். இதுக்கும் எத்தனை புள்ளிகள் தான் நீங்கள் எடுக்கணும், 10 புள்ளிகள் எடுக்கணும். எடுத்துடலாமா? வழக்கம் போல் சிவானி ஆரம்பிச்சிடுறீங்களா? சரி, உங்களுக்கு உண்டான அந்த முதல் வார்த்தை திரள தெரியும் பாருங்க, என்னது? கங்கை. கங்கை. சரி, அடுத்த வார்த்தை மிகுதி. மிகுதி. சரி, அடுத்த வார்த்தை இப்போ சொல்லுங்க. மண்டலம். மண்டலம். ஓ சரி, அடுத்த வார்த்தை கடலை. கடலை. அடுத்த வார்த்தை கடவு. 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 சரி, அடுத்த வார்த்தை சொல்லுங்க. குடம். குடம். அடுத்த வார்த்தை முயற்சி. முயற்சி. அடுத்த வார்த்தை இயல்பு. என்ன வார்த்தை இது? இயல்பு. இயல்புன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, இதில் வந்து இரண்டு வார்த்தைகள் சொல்லாமல் விட்டீங்க, ஆனால் மற்றதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் வந்து என்ன செய்யணும், சரியாக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா எப்போவுமே 10க்கு 10 எடுக்கிற புளி இன்றைக்கி இந்த சுற்றுல ஏன் அப்படி பின்வாங்கின மாதிரி தெரியுது, பார்ப்போம். சரியா, எத்தனை புள்ளிகள் எடுக்கிறீங்க பார்த்துலாமா சிவனி? பார்த்துல. சரி, நடுவட்டை கேளுங்க, விடையை போட சொல்லி. நடுவரை விடை போடுங்க. படிங்க. கங்கை. சரியா இருந்துச்சா? சரியா. என்ன செய்யலாம்? ஒரு புள்ளி கொடுக்கலாம். இரண்டாவது மிகுதி கொடுத்துலாமா? ரெண்டு புள்ளி உறுதியா இருக்கு. கொடுத்துலாமா? மூணு புள்ளி உறுதியாயிடுச்சு. அடுத்து கடலை. இதுவும் நீங்க சொன்னீங்களா? அப்போ என்ன செஞ்சலாம், நாலு புள்ளி கொடுத்துலாம். இதுவும் சொல்லிட்டீங்கல்ல, ஐந்து புள்ளி கொடுத்துலாம். சொன்னீங்களா? ஐந்து புள்ளிலே நிக்கிறீங்க. ஆறு புள்ளிகள் உறுதியா இருக்கு. சொன்னீங்களா? ஆறு புள்ளிகளோட நிக்கிறீங்க. அடுத்த வார்த்தையை பார்க்கலாம். முயற்சி. முயற்சி. சொன்னீங்களா? அப்ப ஏழு புள்ளிகள் என்ன இருக்கு சிவானியுடைய குழுவுக்கு உறுதியா இருக்கு. இறுதியா? இறுதியா நீங்க சொன்ன வார்த்தை இயல்பு. இயல்பு. அதுவும் என்ன இருக்கு? சரியா. மொத்தமா சேர்த்து 10க்கு 8 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். என்ன கீர்த்தனா, புரிஞ்சா? பார்த்து இதே மாதிரி சொல்லிடலாமா? சொல்லலாம் சார். இதுவரையே வந்து மதிப்பெண்கள் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, இனி மொத்தமாக கூட எடுக்கிறதுக்கு பார்த்துப்போம். சரியா, இப்போ இதில் உங்களுக்கு உண்டான முதல் வார்த்தை திரளை தெரியும் பாருங்க. கடிகாரம். கடிகாரம். சரி, அடுத்த வார்த்தை. அடுத்த வார்த்தை நாடிகை. சரி, அடுத்த வார்த்தை கேள்வி. இது அச்சம். அச்சம். அடுத்த வார்த்தை கூர்மை. கூர்மை. அடுத்த வார்த்தை பார்வை. பார்வை. இறுதியான வார்த்தை என்னன்னு பார்க்கலாம். இடம். இடம். சரி, இதில் எத்தனை நீங்கள் சரியாக சொல்லியிருப்பீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கீர்த்தனா? 8 சரியாக சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? பார்த்துருமா சரணி? பார்த்துருமா? ஒருவேளை 8க்கு வந்து கூடவோ கம்மியாகவோ இருந்துச்சுன்னா என்ன கொடுத்துருவீங்களா? மொத்தமாக எல்லா புள்ளியும் சேர்த்து கொடுத்துருவீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? எதுக்கு, சிவானி தான் அப்படி இருக்குன்னு நினச்சா நீங்களும் அப்படி இருக்கீங்க. ஏன் கொடுக்க மாட்டீங்க? பார்த்தா பாமா இல்லை உங்களுக்கு, பாமா இருக்குல்ல இல்லையா? சார், அதுக்கு வேறு ஏதாவது முயற்சி பண்ணணும் மூஞ்சி சோகமாக வைக்கிறதுக்கு. சரி, பார்க்கலாம் உங்களுக்கு உண்டான விடை. சரியா இருக்கா? சொன்னீங்களா? ஒரு புள்ளி கொடுத்துலாமா? கொடுக்கலாம் சார். அடுத்த வார்த்தை இதை நீங்கள் சொல்லலை இல்லையா? நாளிகை சொல்லியிருந்தீங்க, படிங்க. நாளிகை. இது இது என்ன படிங்க? கேள்வி. மூன்று புள்ளிகள் உறுதியாக இருக்குது, கேள்வி. சரி, அடுத்தது கொப்பரை. சொல்லலை. அடுத்த வார்த்தை பார்க்கலாம். அச்சம். சொன்னீங்களா? கரிப்பு. சொல்லலைல்ல. சொல்லலை சார். கூர்மை. சொன்னீங்களா? சொன்னோம் சார். பார்வை. சொன்னோம் சார். சிறப்பு. சரியா சொல்லியிருக்கீங்க. இடம். இடம். சொன்னோம் சார். சொல்லியிருக்கீங்க. மொத்தமாக 10ல் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க? 8 சொல்லியிருந்தீங்க. ஆனால் இங்கே என்னாச்சு, கூட ஒன்று போய் 7 புள்ளிகள் வந்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க?
எடுத்திருக்கீங்க. எத்தனை புள்ளிகள் எடுத்திருக்கீங்க? 7 புள்ளி. நான் முன்னாடியே சொன்னேன், கூடவோ குறையா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து புள்ளியை கொடுக்குறதா நீங்கள் சொன்னீங்க. ஏமாற்ற மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஏமாத்திடுவீங்களா? சொல்லவே இல்லையா? சரி, நல்ல வேலைக்கு. ஞாபகம் உறுதி வந்து எனக்கு தான் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல வேலைக்கு, ரொம்ப சிறப்பாக வந்து சொல்லிட்டீங்க. இப்போ 10க்கு 7 புள்ளிகள் எடுத்த உங்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் என்ன செஞ்சிடலாம், கொடுத்துடலாம். எப்போவுமே சோகமாக உருவாயிருக்கக்கூடிய நம்மளுடைய பிரியதர்ஷினி கிட்டே வந்து இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், வந்துட்டோம். இதுக்கு மேலே பாருங்க, அப்படியே பட்டாசு வெடிக்கிற மாதிரி சரியாக பதிலாக சொல்ல போகிறீங்க இல்லையா பிரியதர்ஷினி? ஆமாம் சார். போயிடலாமா? போயிடலாம் சார். இனிமேல் சத்தம் வருமா உங்ககிட்ட இருந்து? வரும் சார். சரி, பார்க்கலாம் உங்களுக்கு உண்டான பட்டம். கடாரம், குலவி. குலவி, சரி. அடுத்த வார்த்தை சிங்கம். சிங்கம், சிங்கம். குரங்கு, குரங்கு. சரி, அடுத்த வார்த்தை மேகம். மேகம், துளசி. துளசி, துளசி. அடுத்த வார்த்தை காலம். காலம், செங்கு. செக்கு, செக்கு. இது என்ன வார்த்தை, இறுதியான வார்த்தை? துருக்கம். அதை அப்படியே படிக்க சொல்லல, அதை வரிசைப்படுத்தி போட்டால் என்ன விடை வரும் அப்படின்றதுக்காக. சரி, பார்க்கலாம். இதை எத்தனை சொல்லியிருப்பீங்க, எத்தனை புள்ளிகள் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்க? 7. சிவானி, நீங்கள் சொல்லுங்கள், அவங்க எத்தனை புள்ளிகள் எடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 7 தானா? 8. 8ஆ 7ஆ? பாப்பமா சிவானி சொல்கிறது நடக்குதா இல்லையானே? பார்க்கலாமா? பார்ப்போம். சரி, உங்களுக்கு உண்டான விடை திரல தெரியும் பாருங்கள். முதல் வார்த்தை சொன்னீங்களா? சொன்னேன் சார். சரி, ஒரு புள்ளி என்ன இருக்கு, உறுதியா இருக்கு. சரி, அடுத்த வார்த்தை கடிதம். கடிதம் சொன்னீங்களா? சொன்னேன் சார். சரி, இது என்ன வார்த்தை? குலவி. சொன்னீங்களா? சொன்னேன் சார். இது சிங்கம். இதுவும் சரியா சொல்லிருக்கீங்க. அடுத்த வார்த்தை குரங்கு. சிறப்பு, இதையும் சரியா சொல்லிருக்கீங்க. மேகம். அடுத்த வார்த்தை துளசி. மொத்தமா சேர்த்து 10க்கு நீங்க சொல்லி இருக்கக்கூடிய விடை எத்தனை அப்படின்னா, 8 விடை வந்து சரியா சொல்லியிருக்கீங்க. மீதி 2 போய் 10க்கு 8 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். வெற்றிகரமாக நம்மளுடைய நிகழ்ச்சியில் 5வது சுற்று வார்த்தைகளை வரிசைப்படுத்தி அமை அப்படின்ற இந்த சுற்றில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் வந்து வார்த்தைகளை சரியான முறையில் வந்து அமைச்சு சொல்லியிருக்கீங்க. இப்போ இதுக்கு எத்தனை எத்தனை புள்ளிகள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத இப்போ நம்ம என்ன செஞ்சலாம், ஆரம்பிச்சலாம். இப்போ இந்த 5 சுற்றுலையும் மொத்தமாக சேர்த்து யார் யார் எத்தனை புள்ளிகள் எடுத்திருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம சொல்ல போகிறோம். சொல்லலாமா? எப்போவுமே வந்து ஒரு சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான், ஒரு போட்டி அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து வெற்றியாளர் கண்டிப்பாக இருக்கணும். சரியா, வெற்றியாளர் இருந்தால் தான் வந்து அந்த போட்டிக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். அதனால் தோல்வியாளர்னு சொல்லி யாருமே இங்கே இல்லை, எல்லாருமே வந்து ஒரு நல்ல முயற்சி தான் வந்து செஞ்சுருந்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல முயற்சி எடுத்த எல்லாருமே வந்து வெற்றியாளர்கள் தான். இந்த போட்டியில் மட்டும் இல்லை, எந்த போட்டியில் கூட கலந்துக்கிட்டவங்களால அந்த கலந்துக்கிட்டதுக்கே வந்து ஒரு பெரிய விஷயம் தான் இல்லையா. கலந்துக்கிட்டதுக்கும் சேர்த்து, நீங்கள் முயற்சி எடுத்ததுக்கும் சேர்த்து, எல்லாருமே வந்து வெற்றியாளர்கள் தான் அப்படின்றத நான் சொல்லிட்டு இருந்தாலும், இந்த 5 சுற்றில் கொஞ்சம் கூடுதல் மதிப்பெண் பெற்று, அதாவது 45 புள்ளிகள் வந்து பெற்று, சிவானி மற்றும் விஸ்வாசினி இவங்க இருவருக்குமே வந்து ஒரு சிறந்த பரிசும் வந்து காத்துக்கிட்டு இருக்கு, பாராட்டுகளும் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, கூடவே ஒரு நல்ல முயற்சி எடுத்திருந்த மாணவர்களாகிய உங்கள் 4 பேருக்கும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சேர்த்து கொடுத்துடலாம். கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய இந்த நிகழ்ச்சி சார்பாக, நம்மளுடைய மக்கள் தொலைக்காட்சி சார்பாக சான்றிதழ் வந்து கொடுக்கப்படும். சரியா, வெற்றி அடைஞ்ச முக்கியமாக அந்த இருவருக்கு, யார் வெற்றியாளரோ அவர்களுக்கு நம்ம சிறப்பு பரிசும் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. சரியா, வாங்கிடலாமா? இப்போ முதலாவதாக விஸ்வாசினி மற்றும் சிவானி, வாங்க உங்களுக்கு உண்டான சான்றிதழ். இரண்டாவதாக கீர்த்தனா மற்றும் ஜனனி, வாங்க உங்களுக்கு உண்டான சான்றிதழ் வாங்கி. இறுதியா பிரியதர்ஷினி மற்றும் அனிதா, வாங்க உங்களுக்கு உண்டான சான்றிதழ் வாங்கிக்கலாம்.
இன்னைக்கு இந்த போட்டியில் கற்க கசடற இந்த நிகழ்ச்சியில் போட்டியில் வெற்றியாளராக வந்திருக்கக்கூடிய விஸ்வாசினி மற்றும் சிவானி அவர்கள் இருவருக்குமே வந்து சிறப்பு பரிசுகளும் வந்து காத்துட்ருக்கு. வாங்க விஸ்வாசினி மற்றும் சிவானி. நேர்களே, இன்னைக்கு கற்கே கசடற நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக வந்து போயிருந்தது. இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்குது. இனி வரும் வாரங்களில் வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.